நாட்டை தாய்நாடு என்றும், மொழியை தாய்மொழி என்றும், வீட்டை தாய்வீடு என்றும், பெண்மையை போற்றி கொண்டாடுகின்ற பாரம்பரியத்தில் வந்தவர்கள் நாம். ஆனால் இன்று எதிர்மறையான நிகழ்வுகள் நடந்தேறிக் கொண்டிருக்கின்றன. பெண்ணடிமை, பாலியல் வன்கொடுமை, சமத்துவமின்மை போன்ற பல்வேறு சவால்களை பெண்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற காலம் இது. அத்தகைய அநீதிகளை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவோ பொறுத்துக் கொள்ளவோ முடியாது. அவற்றை முழுமையாக ஒழித்து பெண்களுக்கு சமநீதியை வழங்குகின்ற தார்மீக பொறுப்பு தமிழகத்தின் மூத்த கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கிறது. குறிப்பாக ஆண்களுக்குத்தான் இருக்கிறது. போதிப்பதல்ல, கடைபிடிப்பதே நம்முடைய கடமை என்பதை உணர்ந்து நம்மிடமிருந்தே, நம் இல்லங்களிலிருந்தே இந்த மாற்றம் கொண்டு வரப்பட வேண்டும். அதனை கருத்தில் கொண்டே அண்மையில் கோவையில் திமுக மகளிரணி சார்பில் நடைபெற்ற உலக மகளிர் தின திருவிழாவில் உறுதிமொழியை நாம் ஏற்றிருக்கின்றோம். என் மகனையும் மகளையும் எவ்வித பாகுபாடின்றி சரிசமமாய் நடத்துவேன். என் மகன் கல்வி செல்வத்தை குறைவிட்டு பெற்று வாழ்வில் மேன்மை பெற வழிவகுப்பேன். என் மனைவியை ஒருபோதும் அடித்து துன்புறுத்தாமல் வாழ்வின் உயிரால் மதித்து அன்பு செலுத்துவேன். பெண்களுக்கு எதிரான இடி செயல்களில் என்றுமே ஈடுபட மாட்டேன். என் இல்லத்தில் நடைபெறும் திருமணங்களில் மாதத்தம்மை இழிவு செய்யும் வரதட்சணை கொடுமையை ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டேன். இந்த உறுதிமொழியை இனி நடைபெறவுள்ள திமுகவின் அனைத்து கருத்தரங்குகளிலும் நம் இல்ல நிகழ்வுகளிலும் தவறாமல் ஏற்க வேண்டும் என்பதோடு ஆண்கள் அத்தனை பேரும் உறுதிமொழியை தங்கள் வாழ்வில் கடைபிடித்து சமூகத்தில் சமநீதியை நிலைநாட்ட வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். அன்புடன் உங்கள் முக ஸ்டாலின்.